தேய்பிர பௌர்ணமி இருக்கு, பலர்பிரை பௌர்ணமி இருக்கு. மெயின் வந்து பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி, இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமியில நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, அன்னத்தினால் என்னெல்லாம் நம்மளுக்கு ஒரு விசேஷம் இருக்குன்னா, அனுமன் ஜெயந்தி இருக்கு, மதுரையில இருக்கக்கூடிய சித்திரை திருவிழாவில் கள்ளழகரை வந்து ஆற்றுல இறங்கக்கூடிய நாள் வந்து அந்த நாள் அமையுது. அப்போ என்ன அர்த்தம், அந்த மாதத்திற்கு ஒரு முறை கள்ளழகர் இறங்கும் நாளை எந்த பட்டுடுத்தி இறங்குறாங்க அதானே சொல்றாங்க, பச்சை பட்டா செகுப்பு பட்டா அப்படின்னு. அப்ப அந்த பட்டு நிறத்தை ஒற்றி நம்ம வாழ்க்கையில பூலோகத்துல உலகத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத முன்னோர்கள் அந்த காலத்திலேயே வகுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் மாற்றம் உண்டு பண்ணதுங்கிறது தானே அதனுடைய அர்த்தம். அப்ப இந்த பௌர்ணமி நாள்ல என்னெல்லாம் விசேஷம் வருது, அது சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பைரவரை ஃபர்ஸ்ட் வழிபடுறது ரொம்ப நல்லது. அந்த நாள்ல நம்ம சித்ரா பௌர்ணமியை கொண்டாடும் போது ஒளி வீசக்கூடிய மிகவும் அதிகப்படியான ஒளி வந்து சித்ரா பௌர்ணமி தான். மீதி இருக்கக்கூடிய பௌர்ணமியை விட சித்ரா பௌர்ணமியில தான் அதிகமா ஒளி வீசும். அப்ப அந்த நாள நம்ம வந்து இந்த தெய்வங்கள் எல்லாம் வழிபடும் போது ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா புத்த பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. புத்த பூர்ணிமா இந்த வைகாசி மாசம், இப்ப நம்ம சித்திரையில சொல்லிட்டோம் சித்ரா பௌர்ணமி வருது. அப்ப இந்த சித்ரா பௌர்ணமி அடுத்தது நம்ம மாசத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அப்ப மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி சித்திரைக்கு அப்புறம் வைகாசி, அது புத்த பூர்ணிமா. புத்த பூர்ணிமா, இந்த புத்த பூர்ணிமா அப்படிங்கிறது நரசிம்ம ஜெயந்தியும் அந்த நாளதான் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம், அது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப வைகாசி மாசத்துல ஒரு குழந்தை பிறந்தால், ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அனைத்து கலைகளையுமே அவ வந்து கத்துக்கணும். ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. எல்லா கலை ஆண்கள் கலைகள் கத்துக்க மாட்டாங்கன்னா அவங்கள மீறி பெண்கள் நிறைய கத்துக்குவாங்க, புரியுதுங்க. ஏன்னா அந்த வைகாசி விசாகம் ஒரு நல்ல ஒரு பவரான ஒரு விஷயம். ஏன்னா முழு நிலவு இல்லையா, அப்ப முழு நிலவுல ஹனுமன் என்ன பண்ணுவாரு, இப்ப ஒரு அந்த இடத்துல நரசிம்மர் ஹனுமன் இவங்களா இருக்கும். நரசிம்மருக்கு வந்து வித்தியாசமான பவர், வித்தியாசமான ஒரு உருவமைப்பு. எல்லா தெய்வங்களை விடவே அவருக்கு மாறுபட்ட முகமுடைய, மாறுபட்ட தோற்றமுடைய தெய்வங்களுக்கு எல்லாம் வந்து 200% பவர். அப்ப அந்த நரசிம்மர் ஜெயந்தி அந்த நாள்ல வரும்போது பிறக்கிற குழந்தைக்கா இருந்தாலும், பிறக்கக்கூடிய அந்த நாள் எந்த குழந்தையா இருந்தாலும், ஒரு பெண் குழந்தைகளுக்கு ஒரு 100%, ஆண் குழந்தைகளுக்கு 80%. ஆனா என்ன ஏதோ ஒரு பவர்ல ஜெயிச்சிடும், அவங்க நோட் பண்ணி பாக்கட்டும் சரிங்களா. ஆனி மாச பௌர்ணமி, நம்ம வந்து இந்த மாசத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனி பௌர்ணமி. இந்த ஆனி பௌர்ணமியில சாவித்ரி விரதம் இருக்க வேண்டும். ஆனியில வரக்கூடிய பௌர்ணமிக்கு சாவித்ரி விரதம். இந்த சாவித்ரி விரதம் ஒரு கணவனை மீட்டு கொண்டு வந்த ஒரு பெண்மணி. அப்ப இந்த ஆனி மாசத்துல நீங்க ஒரு விரதம் இருந்தா என்னெல்லாம் நடக்கும், கணவனுக்கு ஆயுள் பலம் கூடும், பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் நிலைக்கும். அப்போ சாவித்ரி எதுக்கெல்லாம் விரதம் இருந்தாங்க அப்படின்னா, வருமோ ஒரு வந்த விஷயத்தை அப்படி மாத்தி அமைச்சாங்க. அப்ப நம்ம மாத்தி அமைக்கலாமா, ஒரு வறுமை இருந்துச்சுன்னா மாத்தி அமைக்கலாம், ஒரு கடன் இருந்துச்சுன்னா மாற்றி அமைக்கலாம், எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைக்கக்கூடியது சாவித்ரி விரதம். ஆடி பௌர்ணமி, ஆடியில வரக்கூடிய பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமிக்கு வந்து குரு பூர்ணிமா அப்படின்னு சொன்னாங்க, வந்து புத்த பூர்ணிமா, இது பேரு குரு பூர்ணிமா. இந்த வேர்டெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வேர்டுக்கு ஒரு பலம் அதிகம். குரு பூர்ணிமானா என்ன, இப்ப அதோட விளக்கம் எல்லாம் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்ப அந்த நாள் குருவோடைய பலம் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப அந்த பௌர்ணமி நீங்க வந்து வழிபடும் போது படிப்பு மந்த புத்தி இது எல்லாத்திலிருந்து நீங்க விடுபடலாம். அன்னைக்கு ஹயக்ரீவர் ஜெயந்தி. இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் நம்ம சொல்லிட்டு வரோம். ஹயக்ரீவர்னா என்ன அப்படின்னா, பலம் பொருந்திய, வித்தியாசமான ஒரு பலம் பொருந்தியவர். அப்ப அவரை வழிபடும் போது எந்த பாபங்கள் செய்திருந்தாலும் நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். நம்ம அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தீர்வு அந்த நாள்ல கொடுக்கும். இதெல்லாமே வந்து ஆடி மாசத்துடைய பௌர்ணமி. அடுத்தது ஆவணி பௌர்ணமி. ஆவணி பௌர்ணமி, இந்த ஆவணி பௌர்ணமியில என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த நாள் வந்து ரக்ஷாபந்தன் ரொம்ப விசேஷம். இப்ப நம்ம ஊர்லயும் இப்ப கொண்டு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா ரக்ஷாபந்தன்
வெளி மாநிலத்துல தான் நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரக்ஷம்பந்தனா என்ன? ஒருவருக்கு ஒருவர் நல்ல உறவு, ஒரு அண்ணன் தம்பி, மாமன் மச்சினன், இந்த மாதிரி வந்து அந்த உறவுகளை பலப்படுத்தக்கூடியதான ரக்ஷாபந்தன். அது நம்மளோட அமைப்புலயும் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் நல்லாவே வந்துச்சு. அப்ப அதே வந்து கேரள மாநிலத்துல என்ன கொண்டு வந்திருக்காங்க? ஓணம். அப்ப இந்த ஓணம் என்ன அப்படின்னா, ஒரு தெய்வத்தை வெளிப்படுத்துறாங்க அவங்க. பாத்தீங்கன்னா அந்த ஓணத்துலதான அந்த வேஷங்கள் எல்லாம் போட்டு அந்த ஆட்டம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி நம்ம ஒரு கோயில் சாட்டுறோம், இப்ப கோயில் எதுக்கு சாட்டுறோம், அந்த ஊர் நல்லா இருக்கணும், அந்த மழை காலங்கள்ல மழை வரணும், அங்க இருக்கிற நோய் நொடி குணம், அதே கான்செப்ட் தான் ஓணம். மலர்களால் ஒவ்வொரு வீட்டிலையும் அலங்கரித்து தெய்வத்தை கூப்பிடுறாங்க. மலர்கள் தானே மகாலட்சுமி. அப்ப மலர்கள் மேல கால் வைக்கிறது யாரு? பட்டு போல். என்னுடைய பாடம் வந்து மலர்களால் படணும்னா என்னன்னா, பெண் வரவு பொன் வரவு, புரியுதுங்களா? பாதம் வந்து அதுல பட்டு வரணும்னா மலர்களால் அவங்க வந்து கலர் கலரா எல்லா கலர்ஸ்ல அவங்க பார்த்து அட்ராக்டா இருக்கும். அதான் அந்த நாள் ரொம்ப விசேஷம். ஆவணி அபிட்டம் அப்படிங்கிறது நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்ப இந்த நாள்ல நான் வந்து இப்ப பௌர்ணமி சொல்றேன், இந்த நாட்கள்ல விரதம் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கும் போது உங்களுக்கு இப்ப ரக்ஷாபந்தன் ஓணம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு அதுக்கு என்ன பலன்னு தெரிஞ்சுக்கோங்க. குடும்ப ஒற்றுமை, உறவு ஒற்றுமை, வீட்டுல மகாலட்சுமி தங்குறது, இது நடக்கும். அப்ப இந்த பௌர்ணமி நாட்கள்லாம் சொல்லக்கூடிய நாள்ல ஐந்து முகம் விளக்கேற்றி ஒரு தீபம், ஒரு முகம் விளக்கேற்றதுக்கு அஞ்சு முகம் விளக்கேற்றும் போது பிரகாசம் அதிகமா இருக்கும். அப்ப பௌர்ணமி என்னது? பிரகாசம். அந்த நாள் உங்களுக்கு நல்ல பிரகாசமா இருக்கும். அப்ப அந்த தீபத்தை நான் எப்படி ஏற்றணும் அப்படின்னா, அரசன் இல்ல, அரசனை போல் வாழலாம் சரிங்களா? எல்லாம் வெத்தலையில எப்ப சொல்லலாம், அரச மர இலையில ஏத்துனா அவங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டா இருக்கும். எல்லாரும் வந்து மா இலையில வந்து தோரணம் போடுவீங்க இல்லையா, அதானே எல்லாமே அரச இலையில தோரணம் போட்டுவாங்க. அரச இலையில எடுத்து உரம் என்ற மந்திரத்தை அதுல சொல்லி நீங்க மட்டும் அந்த அரச இலையில போட்டுட்டு உங்க வீட்டுக்கு போட்டுட்டு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பாருங்க, நீங்க நினைச்ச காடி அதுக்கு உண்டான வெயிட் கிடைச்சு. வித்தியாசமான ஒரு அமைப்பு உண்டு. அடுத்து புரட்டாசி பௌர்ணமி. இந்த புரட்டாசி பௌர்ணமில உமா மகேஸ்வரிய விரதம் இருந்தாங்க. உமா மகேஸ்வரி விரதம் அதுல வந்து இருக்கு. அப்போ அம்பிகையே விரதம் இருந்து சிவபெருமான் அடைஞ்ச அமைப்பு எல்லாம் இருக்குன்னு உமா மகேஸ்வரி விரதம் வந்து அன்னைக்கு முக்கிய அமைப்பு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பித்ருபட்சம் அப்படிங்கிறது, தெய்வத்தை கும்பிடக்கு முன்னாடி பித்ருக்கள் நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பை அந்த மாதங்கள் கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. இப்ப நானே எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்குதான் தாராளமா கேளுங்க. ஏன்னா நம்ம இந்த மாசத்தை முடிச்சுக்கிறேன் நானு, அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது நீங்களும் கேட்கறதுக்கு இருந்தா சொல்லுங்க ஓகேங்களா. இப்ப நம்ம இப்ப வந்து ஐப்பசி மாசத்துக்கு வந்திருக்கோம், ஐப்பசி பௌர்ணமி. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி இருக்கு, அந்த பௌர்ணமியோட விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு பவர் இருக்கு. அதுல சித்ரா பௌர்ணமிங்கிறது தனிப்பட்ட, அது திருவிழாவே கொண்டாடுவாங்க, அது வேற விஷயம். அடுத்தது சிவபெருமானுக்கே, சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம். இப்ப வந்து நான் வந்து ஒரு கோயில்ல அபிஷேகம் பண்ணணும், தானம் பண்ணணும் இப்படிங்கிற டைம்ல அந்த ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க. அப்ப சிவபெருமான் வந்து குளிர்ந்துருவார். அப்ப உங்க வீட்டுல வந்து ஒரு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காரு, நீங்க நூறு பேத்துக்கு அன்னம் போடக்கூடிய சமம் அந்த இடத்துல கிடைக்கும். அப்ப அந்த நாள் அப்படிங்கும் போது பெண்கள் கண்டிப்பா வீட்டுல விளக்கேத்தி வழிபடணும். இது ஒண்ணுதான் நம்ம சொல்லக்கூடிய நாள். கார்த்திகை பௌர்ணமி, கார்த்திகையில வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து கார்த்திகை தீபம், கார்த்திகை தீபம் தான் பௌர்ணமி, கார்த்திகை. உலகம் பூரா இருக்கக்கூடிய இருள்மை போக்கிறதுக்கு தான் கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபம், அண்ணாமலையார் தீபம் ஏத்துறாங்க. அப்ப அண்ணாமலையார் தீபம் ஏத்தும் போது உலகத்துடைய இருள் போய் வெளிச்சம் உண்டாகி மக்கள் மனசுல குரோதம், வஞ்சம், இதெல்லாமே துரோகம், இதெல்லாமே போக்குறதுக்குதான் அந்த தீபமே. தீப ஒளிக்கு உண்டான ஒரு பவர் எதிரியுமே கிடையாது. அப்ப அந்த தீப ஒளிக்கு உண்டான அமைப்பு கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை தீபம். அந்த நாள் எங்க இருந்தாலும் எல்லாரும் எனக்கு ரெண்டு விளக்கு வச்சிருக்கேன் போதும்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் பதினோரு விளக்கு வைங்க, அதுதான் லாபஸ்தானத்துக்குரிய அமைப்பு. அடுத்தது மார்கழி பௌர்ணமி. அப்ப இந்த மார்கழி பௌர்ணமியில ஒரு விசேஷம் என்னங்க, புருஷனுக்காகவே வேண்டி திருவாதிரை நோம்பு,
திருவாதிரை அமைப்பு மார்கழி பௌர்ணமி. அப்ப அந்த மாதத்துல வந்து திருவாதிரை அப்படிங்கிறது நோம்பு இருந்து திருவாதிரை களி செய்து, நம்ம எங்க அம்மா எல்லாம் செய்வாங்க திருவாதிரை களி செஞ்சு, அவங்க விரதம் இருந்து அம்மாவாசையிலதான் பெண்கள் விரதம் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பௌர்ணமில கண்டிப்பா பெண்கள் விரதம். ஓகே, அப்ப விரதம் இருந்து அந்த திருவாதிரை அமைப்பு கொண்டு வரும்போது அங்க தத்ராய தத்ரா அப்படிங்கிற ஒரு தெய்வம், அப்போ தத்தாத்ரேய அப்படிங்கும் போது முழுமைன்னு அர்த்தம். அப்ப இந்த முழுமையான அமைப்பு அங்க அந்த ஜெயந்தி, இப்ப நம்ம நரசிம்ம ஜெயந்தி ஹனுமன் ஜெயந்தி மாதிரி இந்த அமைப்பு ரொம்ப நல்ல விசேஷம். இந்த சாமியை வந்து வெளி மாநிலத்துல ரொம்ப கும்பிட்டு வருவாங்க. ஓகேங்களா. சரி, அடுத்தது தை பௌர்ணமி. இந்த தை பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தை பூசம் தான் முருகனுக்கு விசேஷமான ஒரு அமைப்பு. அப்ப முருகனை தைப்பூச தண்ணிக்கு ஏன் வந்து அவ்வளவு பவர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் வலிமை வாய்ந்தது. அன்னைக்கு மலை ஏறுனா நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் நல்லா இருக்கும். தைப்பூசத்துக்கு மலை நடந்து போறாங்க பாத்தீங்களா, நான் வந்து பழனி. அது கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், மூளை நரம்புல இருக்கக்கூடிய பிளாக் எல்லாம் வந்து நிவர்த்தி ஆயிடும். பூசம்னா என்னன்னா சனி பகவான், அவர் வந்து தாமதமான ஒரு கிரகம். அப்ப இத்தனை நாள் எவ்வளவோ டென்ஷன் வச்சிருப்பாங்க, எத்தனை பேத்துக்கு எவ்வளவோ டென்ஷன் இருக்கும், அந்த டென்ஷனை குறைத்து கால்நடையா நடந்து வரும்போது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர, அதுல வந்து உண்மையாவே ஒரு சயின்டிபிக்காவே கண்டுபிடிச்சிருக்குது. அப்ப அந்த தைப்பூசத்துக்கு நம்ம வந்து எடுத்தீங்க வேல் எடுத்துக்குவாங்க, அந்த காவடி எடுத்து, இந்த காவடி ஏன் வந்து இங்க வைக்கிறாங்கன்னு தெரியுங்களா, இந்த புஜம் விஜயன் ஜெயன், இந்த புஜங்கள் வந்து பலமானா மட்டும்தான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கும், நம்மளுடைய ரத்த ஓட்டங்கள் கரெக்டா இருக்கும், அவனுடைய பாடிங்கிற அந்த பாடியில இருக்கக்கூடிய அத்தனை பாட்டும் நல்லா வேலை செய்யும். அப்ப அந்த புஜத்தை சும்மா கொண்டு போய் நீங்க கல் வச்சா இல்லைனால ஒத்துக்குவீங்களா, அந்த காவடிங்கிற ஒரு ஒரு விஷயத்த ஒரு அரை நிலவு உண்டு பண்ணி அதை எடுத்து எவ்வளவு வெயிட் இருக்கும் தெரியுங்களா, அந்த விஷயம் சின்ன குழந்தைகளுக்கு சின்னதா எடுப்பாங்க. அப்ப இந்த புஜம் பலப்படும் போது ஆஞ்சநேயருடைய பலம் வந்துடும், அடுத்து சனி பகவானுடைய பலம் குறைவாகும், கால்வலி ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு இருந்து நிகழ்த்தி. இது வந்து அந்த நாட்கள். அப்ப தை பூசத்துக்கு கொஞ்ச தூரமாக நடந்து போங்க, ஸ்டெப் ஏறும்போது ஆக்சிஜன் லெவல் எல்லாத்துக்கும் குறையும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தைப்பூச நாள் வரக்கூடிய அந்த நிலவும் அந்த நாள் வரக்கூடிய அந்த கதிர்களும் ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்தும், மரத்துக்கு எல்லாமே அந்த லெவல் அதிகமா இருக்கும். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது மாசி பௌர்ணமி. இந்த மாசி பௌர்ணமியில வந்து மாசி மகம், நம்ம ஜெயலலிதா அம்மா எல்லாம் அங்கதான் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு மணி, அப்போ அந்த மாசி மகம் மகாமகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த நாட்கள் ஒரு அரசனை போல இருக்கலாம், ஒரு ராணியை போல இருக்கலாம், அந்த விரதம் இருந்தால் ராஜாங்கம் செய்யலாம், ஆண்களிடம் ராஜாங்கம் செய்யலாம், அது வந்து ரொம்ப விசேஷம். பங்குனி பௌர்ணமி. இந்த பங்குனி பௌர்ணமி அப்படிங்கிறது உத்தர நட்சத்திரம், அது ரொம்ப விசேஷம். அடுத்தது ஹோலி பண்டிகை அதுல வந்து, அப்ப இந்த ஹோலி பண்டிகையில நார்த் சைட்ல நடக்கக்கூடிய அந்த பண்டிகையில நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்க ஒரு ஜாலிக்கு பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. நம்ம மனசு கலர் கலரா மாறும், இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு முகம்தான அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த மனசுல இருக்கக்கூடிய வெளிப்பாட்டை கலர்களின் மூலயமா கொண்டு வந்து இதுதான் நம்மளுடைய நிறம், எல்லா நிறத்தவர்களும் ஒண்ணுதான் அப்படிங்கக்கூடிய ஹோலி பண்டிகையை மக்களை சந்தோஷப்படுத்தினா நல்ல ஒரு ரத்த ஓட்டம் கிடைக்கும், ஹார்ட்டுக்கு பலம். ஒவ்வொன்றும் வித்தியாசமான அமைப்பை வச்சுதான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப பங்குனி எங்க விடுதுன்னா காலபுஷ தத்துவத்துக்கு 12 மேஷம் சித்திரையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணா மோட்சஸ்தானம், எல்லாரையும் ஒண்ணுதான், வெள்ளையா இருக்கிறவனும் கருப்பு தான் போற, கருப்பா இருக்கணும் கருப்பு தான், அப்ப எல்லா இனத்தோரும் ஒண்ணுதான் அங்க கூடிய அமைப்பு அந்த நாட்கள்ல அது மூச்சஸ்தானத்துல இருக்கு. இது பௌர்ணமிக்கு உண்டான ஒரு அமைப்பு. அப்படியே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிட்டு வரேன். இப்ப வந்து இந்தந்த மாதத்துல இந்தந்த தெய்வங்களுடைய பலம் இருக்கு, நீங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி வந்து தேவர்களுக்கு உகந்தது.
அடுத்தது வந்து தேவர்களுக்கு உகந்தது. சித்திரை மாசத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, இப்போ நான் ஒவ்வொன்றும் என்ன பண்ணலாம்ன்றது சொல்லி இவ்வளவு இவ்வளவு நேரம் வந்து நம்ம இந்த கடவுளுக்கு பலம் சொல்லிட்டோம். சித்ரா பௌர்ணமி தேவர்களுக்கு உகந்த நாள், அப்ப நம்ம செஞ்சா தேவர்களை வழிபடக்கூடிய அமைப்பு உண்டு பண்ணும். வெள்ளிக்கிழமையில ஸ்ரீ பார்வதியை வழிபட்டால் குடும்பத்துல நல்லது வரும், குடும்பத்துல உள்ள சுபிக்ஷம் உண்டாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா நெய் தீபம் அந்த விளக்குல ஏற்றி வழிபடணும், இதுதான் வழிமுறை. அப்ப சித்திரை மாசத்தோட வழிபடையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி குபேரனுடைய மனைவி ஸ்ரீ சித்ரா தேவி நம்ம வழிபடுற மாதிரி. இப்ப யாருக்காவது குபேரன் மனைவி பேர் தெரியுமா? ஸ்ரீ சித்ரா தேவி. நம்ம குபேரனையும் ஸ்ரீ குபேர பகவான் தான், ஸ்ரீ குபேர பகவான் அவருடைய மனைவி ஸ்ரீ சித்ரா தேவி, அதனாலதான் சித்திரை சித்ரா பௌர்ணமி. புரியுதுங்களா? அப்போ குபேரனுடைய மனைவியை கூப்பிடுறோம் வீட்டுக்கு, குபேர செல்வத்தை கூப்பிடுறதா அவருடைய பேர்ல சித்ரா பௌர்ணமி. அப்ப எப்படி நெய் தீபம் ஏற்றி அரசன் மலை அரசனுடைய இலையில வந்து நீங்க வச்சு உங்களுடைய தோரணமும் அந்த அரச இலையில தோரணம் போட்டா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வழிபாடு அனைத்து விஷயங்களும் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து சித்ரா பௌர்ணமிக்கு உண்டான ஸ்பெஷல் நம்மளுக்கு. அதே மாதிரி பௌர்ணமி நாட்கள்ல வந்து ஒரு தெய்வ வழிபாடு ரொம்ப சிறந்தது. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் பலன், ரொம்ப பலன். நீங்க வீட்டுல இருந்து செயல்படுறதும் போக ஒரு கோயிலுக்கு வந்து மிகவும் விசேஷமான ஒரு அமைப்பு. அந்த பௌர்ணமிக்கு மலைகளில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இப்ப மலைகளுக்கு ஒரு வைப்ரேஷன் ஆயிடும் பௌர்ணமிக்கு தான். ஹில்ஸ் எல்லாம் வந்து உயிர் அங்க. இப்ப மலைகள் என்னெல்லாம் இருக்கும்? செடி கொடி இதுதான் சொல்லுவேன், மூலிகை. கரெக்ட். அப்ப மூலிகைகளுக்கு பலன் இருந்தாதான் அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம சுவாசம் நல்லா இருக்கு. அதனாலதான் கிரிவலம் போறாங்க. கிரிவலம் ஏன் போறாங்கன்னா அந்த சித்ரா தேவிய வழிபடுறோம். அந்த சித்ரா தேவியை வழிபடுறப்போ அந்த பௌர்ணமிக்கல தானே போறாங்க. அந்த சித்ரா பௌர்ணமி எவ்வளவு விசேஷம். அப்ப மூலிகை எல்லாமே வந்து கண்விழித்து பார்த்துருக்கோம். அப்போ இப்ப நான் போறேன்னா எனக்கு என்ன சுவாச கோளரா அது சரியாயிடும், நம்மளுக்கு கால் வெளியா அது சரி. அப்ப அந்த கிரிவலம் போயிட்டு வந்தா உங்களுடைய 27 தலைமுறைகள் செய்த பாவம் நிரம்பி இது எல்லாமே வந்து பௌர்ணமியில வரக்கூடிய அமைப்பு. இப்ப என்னன்னா நம்ம அமாவாசை பௌர்ணமி இதுலதான் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லலாம்னு இருக்கோம். அது வந்து இப்போ சித்திரையில பண்ணா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சித்திரையில இந்த விசேஷம் பண்ணா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு 5 வகையான சாதம் தானம் செய்யணும். அந்த 5 வகையான சாதம் செஞ்சுதான் அவங்க பௌர்ணமிக்கு படைக்கணும். அப்பதான் குழந்தைக்கு மாசமா அந்த என்ன பண்ணுவாங்க சாதத்தோடைய அமைப்பு அதுலதான் வந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? அப்ப எலுமிச்சை சாதம், அடுத்தது ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம். இப்ப ஒரு சாதம் வச்சுட்டு புளிப்பு தான் ரொம்ப முக்கியம். எலுமிச்சை சாதம், ஏலக்காய், பச்சை கற்பூரம், பானகம், நம்ம வந்து பானகம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சு வழிபட்டு அவங்களுக்கு குழந்தை நிச்சயம் கிடைச்சிடும் 1 வருஷத்துல. இதை வந்து அவங்க அந்த சித்திரை இதில் செஞ்சா இந்த விசேஷம்லாம் நடக்கும். வைகாசியில வந்து ஒரு விசேஷம் பண்ணா பிறவா நிலை. நம்ம என்ன செய்தோம், ஒரு பிறவா நிலை அடையணும்னு தானே எல்லாருமே வந்து வேண்டிட்டு. அந்த பிறவா நிலையை நீங்க கண்டிப்பா அடைய முடியும். அப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு பௌர்ணமியில எத்தனை விஷயங்கள் இருக்குன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ வைகாசியில வரக்கூடியது பிறவா நிலையை அடையலாம். பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். திருமணம் கண்டிப்பா கைப்படும், அதுல எந்த மாற்றமே கிடையாது. நீங்க அந்த நாள் நீங்க பண்ணுங்க, விரதம் இருங்க, உங்களுக்கு வந்து திருமணம் நிச்சயம். பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கும் திருமண தோஷம் நிவர்த்தி ஆயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், சர்க்கரை பொங்கல் விளாம்பழம் வைத்து வழிபடணும். இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும், முதல்ல எந்த தெய்வத்துக்கு பண்ணணும், அந்த தெய்வத்துக்கு பண்ணா என்னெல்லாம் நடக்கும், இது எந்த ஒரு படையல் செய்து வழிபடணும், நெய்வேத்தியம்னு சொல்லுவாங்க, இதை எப்படி செஞ்சு வர. விளாம்பழம் என்பது சிவனுக்கே வந்து உரிய ஒரு பழம். அது வச்சு படையல் பண்ணும் போது அவங்களுக்கு அதுல வந்து புளிப்பு துவர்ப்பு எல்லாமே அதுல இனிப்பு எல்லாம் கலந்துருக்கு. கண்டிப்பா உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் அந்த 3 விதமா வெளியேறிடும். ஓகே. அப்ப இந்த வைகாசியில வந்து இந்த இது பண்ணும். அது ஆனி மாசத்துல அப்படின்னு ஆனி மாசத்துல வரக்கூடிய இது பண்ணாங்கன்னா
காரிய வெற்றி அன்னைக்கே சொல்லி அப்படியே சொல்லிட்ட சாவித்திரி பூஜை. அப்ப காரிய வெற்றி நடக்கும், மாங்கல்ய பலம் உங்களுக்கு அதிகரிக்கும், குழந்தை பாக்கியம் அதுலயும் உண்டாகும். ஆடி மாசத்துல பண்ணும்போது குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் அம்மன் இருந்தால் ஓகே, இல்லாத எந்த தெய்வமும் இருக்கோ பால் அபிஷேகம் செய்யுங்க. உங்களுடைய அனைத்து தோஷங்களும் அதுல நிவர்த்தி ஆயிடும். அது போக வாழைப்பழத்துடன் சாதத்தை பிசைஞ்சு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சாப்பிடுங்க. வாழைப்பழ சாதம் வந்து அந்த நாள் ரொம்ப உரிய நாள். அதே வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க சாப்பிடும் போது வாழைப்பழம் உடம்புல ஏதாவது ஒட்டி இருக்கு, இப்ப ஏதாவது நச்சு இருக்கிற என்ன சொல்றாங்க, வாழைப்பழத்தை முழுங்க சொல்லு, அது பாட்டுக்கு வெளியில வந்துடும் சொல்லுவாங்க. அப்ப அந்த கருத்தே என்ன அப்படின்னா, வாழைப்பழமும் சாதமும் செய்யும் போது மூச்சு அந்த உணவு குழாயில இருக்கிற டஸ்ட் வந்து வெளியே, ஆனா குடும்பத்துக்கு அதை நம்ம சாப்பிட சொல்லணும் சரிங்களா. அது வந்து ஒரு விசேஷம். சகல யோகங்கள் தரும் நிறைய மந்திரங்கள், உங்களால எந்த மந்திரங்களை சொல்ல முடியும் அந்த மந்திரங்களை அந்த நாள் நீங்க சொல்லிட்டு வரலாம். ஆவணி மாசத்துல பண்ணும்போது மெயினான பிரச்சனை கடன் தீரும், கடன் தீரும், செல்வம் பெருகும். ஸ்ரீ அம்பிகை வழிபடணும் நெய் சாதம் செஞ்சு. இப்ப நான் ஒவ்வொரு அபிஷேகம் சொல்லிட்டு இருக்கியா, இதுக்கு நெய் சாதம் செஞ்சு அம்பிகை வழிபட்டா கடன் தீரும், அடுத்தது பாத்தீங்கன்னா செல்வம் சேரும். புரட்டாசி மாசத்துல வந்து திருமாலை வணங்கி, திருமால் அவரை வணங்கி உங்களுக்கு மாவிலையில மாவிலை ஒரு மாவிலையில வச்சுக்கிட்டு நெய் தீபம் அந்த மாவிலை மேல வச்சு வழிபட்டு சிவபெருமானையும் திருமாலையும் வழிபடும் போது அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னா, நடக்க நடக்க தவறி விழுவாங்க தெரியுமா, தடுக்கி விழுவாங்க, விபத்துகள் நடக்கும் இல்லையா, எப்ப பாரு சூட்டு கொப்பளம், சூடு சம்பந்தப்பட்டது, விழுந்து காயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நடக்காது. அப்ப ஒரு இளநீரும் சேர்த்து அந்த பெருமாளுக்கு வழிபடும் போது இவங்க எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கும், எந்த காயங்களும் அந்த நாள் ஏற்படாது. ஐப்பசி மாசத்துல பார்க்கும்போது பசி பிணிகள் நீங்கும், நம்ம வந்து வறுமையில இருக்கேன் அப்படிங்கிறது நீங்கும், நோயில இருக்கேங்கிறது நீங்கும். அம்பிகையை விளக்கேற்றி வெண் பொங்கல் செஞ்சு பெண்கள் வழிபடணும். இது வந்து ஐப்பசியில வரக்கூடிய நாட்கள். அடுத்தது கார்த்திகையில பாத்தீங்கன்னா பேர் புகழ் உங்களுக்கு நிலைத்து நிற்கும். பேர் புகழ் கிடைச்சிருச்சு, கொஞ்ச நாள் கிடைக்குது, அடுத்த நாள் வந்து எனக்கு பேர் புகழ எதுவும் கிடைக்கலன்னா அது நிலைத்து நிற்கும் அந்த நாட்கள். அந்த நாள வந்து தீப திருவிழா, ஒரு தீப திருவிழா அப்படிங்கிறது கார்த்திகை நாள்ல பண்ணலாம். அடுத்து மார்கழியில ஆரோக்கியம் பெருகும், மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். அந்த நாள் திருவிழை திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு என்ன வச்சு வழிபடணும்னா திருவாதிரை களி செஞ்சு பழகிக்கோங்க, அது உங்களுடைய வம்சத்துக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள். அன்னைக்கு செய்யக்கூடிய திருவாதிரை களி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது விரதமிருந்து செஞ்சு சாப்பிடும் போது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும். இது வந்து மார்கழி மாசத்துல வரக்கூடியது. அடுத்தது தை மாசத்துல சூரிய பகவானுக்கே உகந்த நாள். தையில வந்து சூரிய பகவான், இந்த சூரிய பகவானை வழிபட்டு அவருக்கு வெள்ள பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் சூரிய பகவானுக்கு. அப்ப அதை படைச்சு திருவிடை மருதூர் கோயில் இருக்கு இல்லைங்களா, வெள்ளையா வெள்ளம் வெள்ளம் கலந்த பாயசம், அந்த பாயசம் போட்டு அவங்க படைச்சு அந்த சூரிய பகவான் வழிபட்டு வந்தா ரொம்ப நல்லது. அன்னைக்கு வந்து திருவிடை மருதூர் கோயில வந்து தைப்பூச சிறப்பு விழா நடக்கும், அதுவும் முடிஞ்சா அவங்க அந்த நாள்ல இங்க போயிட்டு வரலாம். மாசில வந்து ஸ்ரீ மகாலட்சுமிய தாமரை, வெண் தாமரை, மகாலட்சுமினாவே வெண் தாமரை. அப்ப வெண் தாமரை கிடைக்கலன்னா நீங்க நார்மல் தாமரை எடுத்துக்கலாம். தாமரை வைத்து வழிபட்டால் என்னைக்கும் செல்வம் நிலைச்சிருக்கும். ஒரு அரைக்காசுனாலும் சொல்லுவாங்களே என் கையில இருக்கணும்னு, அது கண்டிப்பா கிடைக்கும், ஒற்றுமை நிகழும் கண்டிப்பா. அடுத்தது பங்குனி மாசத்துல அந்த செய்யற ஒரு அமைப்பு என்னன்னா தர்மம் செய்த, நம்ம பல பேர்த்துக்கு தர்ம தானம் செஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த பலனை அந்த நாள்ல கிடைச்சிருக்கும், அதுதான் மோட்சஸ்தானம். இதெல்லாமே நான் வரிசையா உங்களுக்கு 12 மாதத்துக்கு சொல்லிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக நம்ம காட்டி வைக்கிறோம்.